வெல்கம் பேக் டு ப்ரீசி டைம்ஸ். ஸோ ப்ரீசி டைம்ஸில் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு வந்து நிறைய செலவு பண்ணணுமே, அதுக்கு நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டால் தான் எனக்கு வந்து அது ப்ராப்பராக இருக்கும் ஸ்கின் கேர், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரெக்கயர்ஸ் மினிமல், வெரி வெரி மினிமல் ப்ராடக்ட்டுங்க. அது வந்து லோ ரேஞ்ச்லேருந்து ஹை எண்ட் வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள், நிறைய குட் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள், அது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் காட்டுவேன், அதே மாதிரி மற்ற யூடியூபர்ஸ் நிறையா காட்டியிருப்பாங்க, உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் கூட வரும். அதை பார்த்த உடனே பிளைண்டாக போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை வாட் இஸ் யுவர் ஸ்கின் டைப். நிறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபியூ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆயிலி ஸ்கின் சொல்லுவாங்க. ஆயிலி ஸ்கின்னா என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் மேலெலாம் ஆயில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், நிறைய ஜென்ரேட் ஆகும். இங்கே ஃபுல்லாக மேக்கப் போட்டாலும் சரி, போகலனாலும் சரி, வெயிலில் போனாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஆயில் செக்ரிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பியூர் ட்ரை ஸ்கின் தான். நான் என்ன மாய்ஸ்சரைசர் என்ன போட்டாலுமே எனக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், எல்லா ப்ராடக்ட்டுமே சீக்கிரம் அப்சர்ப் ஆயிரும். அதே மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் சொல்லுவாங்க. காம்பினேஷன் ஸ்கின்னா இந்த இடத்துல சென்சிட்டிவாக இருக்கும், இந்த இடத்துல ஆயிலியாக இருக்கும், ஆர் இந்த டீ ஜோன் ஆயிலியாக இருக்கும், இங்கே ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும், இங்கே மட்டும் ஆக்னி வரும், இங்கே வராது, அந்த மாதிரி காம்பினேஷனலாக எல்லா ஸ்கின் டைப்பும் கலந்துருக்கிறது வந்து ஆயிலி, ஐ மீன் காம்பினேஷன் ஸ்கின்னுங்க. அடுத்து வந்து நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின் என்னென்னா அவங்களுக்கு எதுவும் கிடையாது, அவங்களுக்கு சம்டைம்ஸ் ட்ரையாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஆயிலியாக இருக்கலாம், அக்கார்டிங் டு த கிளைமேட் அவங்களுக்கு வந்து என்ன போட்டாலும் சேர்ந்துக்கும், எந்த ப்ராப்ளம் இருக்காது, அவங்க நார்மல் ஸ்கின். அடுத்து வந்து என்ன ஸ்கின்னா ஆக்னி ப்ரான் ஸ்கின் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சென்சிட்டிவ் ஸ்கின், அதுக்கு பேர் சென்சிட்டிவ் ஆக்னி ப்ரான் ஸ்கின் சொல்லுவாங்க. என்ன யூஸ் பண்ணாலும் ஆக்னி வந்துடும், என்ன யூஸ் பண்ணாலும் ட்ரை பேட்சஸ் ரெட் பேட்சஸ் காயின் மாதிரி ஒரு இந்த மாதிரி ஊன்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருங்க. அவங்களுக்குலாம் வந்து தனியாகவே ஒரு ஸ்கின் கேர் ரெஜிமே இருக்குது. லைக் அவங்க வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா கெமிக்கலும் யூஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. சென்சிட்டிவ் ஸ்கின் ஆக்னி ப்ரான் ஸ்கின்னுக்குனே தனி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறது என்னோடய ட்ரை ஸ்கின்னுக்காக. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்பை ஐடென்டிஃபை பண்ணி எதுனாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் காட்ட போகிற இந்த பிராண்ட்ஸ்லேயே வந்து அதுக்கான ஆயிலி ஸ்கின்க்கு தனியாக, ட்ரை ஸ்கின்க்கு தனியாக, காம்பினேஷன் ஸ்கின்க்கு தனியாக நிறையா இருக்குங்க. ஸோ பிஃபோர் ஐடென்டிஃபைங் யுவர் ஸ்கின் டைப் நெவர் இன்வெஸ்ட் இன் எனி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். பட் இந்த ஸ்க்ரப்ஸு, இந்த ஸ்க்ரப்னு யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து நம்ம காமனாக யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து அதுவுமே வந்து ட்ரை ஸ்கின்னு, சென்சிட்டிவ் ஸ்கின்னு, ஆக்னி ப்ரான் ஸ்கின், ஆர் வந்து ஆயிலி ஸ்கின் எல்லாத்துக்குமே வந்து வந்துடுச்சுங்க. பட் ஸ்டில் ஸ்க்ரப்ஸ்லாம் வந்து நம்ம காமனாக என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற பேசிக் எந்த ஏஜ் பீப்புள் வேணாலும் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆர் ரெஜிம் அப்படி என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ், ஃபேஸ் வாஷ், ஸ்க்ரப், ஸ்க்ரப் வீக் ஆர் ஸ்க்ரப் ட்வைஸ் அ வீக், டோன், மாய்ஸ்சரைஸ் அண்ட் ஃபேஸ் மாஸ்க்ஸ். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரெஜிம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருக்க இதை வச்சு கூட நம்ம வந்து இந்த ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு லோயர் அண்ட் ப்ராடக்ட்டும் காட்டுறேன், ஹையர் அண்ட் ப்ராடக்ட்டும் காட்டுறேன். நம்மளால் எது நமக்கு சூட் ஆகுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து கிளென்ஸ் அண்ட் ஃபேஸ் வாஷ். ஸோ நிறைய யூடியூப் சேனலில் வந்து கிளென்ஸ்னாவே அது ஃபேஸ் வாஷ்னு சொல்லி காட்டுறாங்க. கிளென்ஸ் அண்ட் ஃபேஸ் வாஷ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். கிளென்ஸ் வேறு, ஃபேஸ் வாஷ் வேறு. கிளென்ஸ்னால் என்ன பண்ணுன்னா, இப்போ நான் மேக்கப் போட்டிருக்கேன், ஆர் வந்து நான் வெளில எங்கேயோ போயிட்டு வரேன், எனக்கு தூசி அழுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம கிளென்ஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்கின்னுக்கு மேலே இருக்க அந்த அழுக்கு, தூசி, வேர்வை, மேக்கப் எல்லாம் எடுக்கிறது தாங்க கிளென்ஸுங்கிறது. ஃபேஸ் வாஷ் என்னென்னா, நம்ம போர்ஸ்க்குள்ளே போய் டீப்பாக போய் அதை ஃபுல்லாக நமக்கு வந்து அதில் இருக்க அழுக்கு அதில் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணுறது தான் நமக்கு ஃபேஸ் வாஷ்னு சொல்லுவாங்க. ஸோ கிளென்ஸ் வேறு, ஃபேஸ் வாஷ் வேறு. நீங்கள் கிளென்ஸரை ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிங்கன்னா போர்ஸ்க்குள்ளே இருக்கிற டீப்பாக இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நமக்கு கிளீனே ஆகாதுங்க. அப்போ என்ன ஆகுறோம்னா நமக்கு பிம்பிள் வரும், ஆர் வந்து ஏதாவது குட்டி குட்டி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு நிறைய மேக்கப் போடுறவங்க அந்த மாதிரி வெளில போயிட்டு வரீங்க, வெயிலில் போயிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ கிளென்ஸ் வேறு, ஃபேஸ் வாஷ் வேறு. நான் இன்றைக்கி வந்து எப்படிலாம் வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து நான் வந்து டேக் கேர் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ நான் வந்து யூஸ்வலாகவே மேக்கப் போடுவேன், பிகாஸ் எனக்கு ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸாகவே எனக்கு இந்த சன்னால் கொஞ்சம் ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது, அதை கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து எப்போவுமே ரெகுலராகவே மேக்கப் போடுவேன். ஆனால் எவ்வளோ மேக்கப் போட்டாலுமே எனக்கு அந்த பிம்பிள் இஷ்யூஸ் ஆர் வந்து இந்த ரிங்கிள் இஷ்யூஸ் ஆர் அந்த ஏஜிங் ஃபேக்டர் எதுவுமே எனக்கு வந்தது இல்லைங்க. இதே ப்ராடக்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. அது அண்ட் டிஸ்க்ளைமர் வந்து இது எந்த விதமான ப்ரமோஷனல் வீடியோவும் கிடையாதுங்க. இது நானே ஓனாக காசு போட்டு
வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்கின் ப்ராடக்ட்ஸுங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து 100% இதை வந்து நம்பலாம். அதே மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, அப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட் ஆகுதான்னு தெரியும். ஹை காய்ஸ், ஸோ வந்து கிளென்ஸ் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். பிஃபோர் ஸ்டார்டிங் எனி ஸ்கின் கேர் ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் ஒரு ஏதாவது வச்சு நீங்கள் டை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ஆயில் பேஸ்ட் ஆர் ஜெல் பேஸ்ட் இருந்தால் அது ஹேர்லாம் நமக்கு ஒட்டி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால தான் ஸோ நீங்கள் ஒரு கிளிப் கூட போட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக கிளிப் தான் போட்டுப்பேன். இன்றைக்கி வந்து எனக்கு அந்த நான் ஹேர் வாஷ் பண்ணனால குட்டி குட்டியாக ஹேர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் இந்த இது பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸில் வந்து கிளென்சர் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க. மேக்கப் அண்ட் டர்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பெஸ்ட் கிளென்சர், பெஸ்ட் வந்து ஒரு நார்மல் ரேட்டில் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலும் இருக்கிற கிளென்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயிலுங்க. இது எல்லா ப்ராடக்ட்டுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் அப்போப்போ. ஸோ வந்து ஆல்மண்ட் ஆயில் இஸ் த பெஸ்ட் கிளென்சர் எவருங்க. ஸோ இது வந்து அப்படி ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் இதில் இருக்குது. சூப்பராக நம்ம மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணி ரொம்ப 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 ஸ்கின்னுக்கும் நல்லது கூட இந்த ஆல்மண்ட் ஆயில், நீங்கள் கோகோனட் ஆயிலை விட. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லோ ரேஞ்ச் ப்ராடக்ட் தான், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஆல்மண்ட் ஆயில். நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணால் வாங்கிக்கலாம், ப்ராண்ட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற ஒரு ஹை அண்ட் கிளென்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை அண்ட் என்னென்னா லைக் ரொம்பலாம் வந்து ரேட் அதிகம் கிடையாதுங்க. இந்த ஆப்டிமல்ஸுங்க, ஆரிஃப்ளேம் ஓடது. உங்களுக்கு இது தெரியலன்னு நினைக்கிறேன், வெளிச்சோனால நான் டே லைட்டில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து இது இதோட ஸ்க்ரீன் நான் போடுறேங்க. இது வந்து ஆப்டிமல்ஸோட கிளியர் ஒயிட் கிளென்சிங் சொல்லிட்டு, இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்கும், ஒயிட் கலரில் இது இருக்குங்க. இதுவுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்டாக இது பண்ணும். இது வந்து லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறனால எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த கிளென்சர். நான் இந்த ரெண்டு தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. இதில் ரொம்ப ஹெவி மேக்கப் போட்டிருக்கேன், ரொம்ப தூசியாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப எனக்கு ஃபுல்லாக நல்லா டீப்பாக ரிமூவ் பண்ணணும் கிளென்சர்ஸ் அப்படின்னா நான் இந்த லிக்கோரைஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் மினிமலாக போடுவீங்க அப்படின்னா இந்த நீங்கள் இந்த ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நான் ஒன் சைட் பண்ணி காட்டுறேங்க. ஸோ இது வந்து நமக்கு இது வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம வாட்டர் வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது போடணும்னு கூட கிடையாதுங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்கின்ல நல்லா வந்து இப்படி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒன் சைட் வந்து இது வச்சு பண்ணி காட்டுறேன், ஒன் சைட் வந்து ஆல்மண்ட் ஆயில் வச்சு பண்ணி காட்டுறேன். ஸோ ஐ மேக்கப் ஃபுல்லாமே எல்லாமே அழகாக ரிமூவ் ஆயிடுங்க. ஸோ வந்து நல்லா இது வந்து மசாஜ் பண்ணுங்க. இது வந்து நமக்கு வந்து வாட்டர் வச்சு கூட நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நல்லா நம்ம மசாஜ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் தெரியுது அப்படியே, அந்த ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஸோ நான் ஒரு நல்ல ஒரு குட் மசாஜ் கொடுத்தீங்கன்னா இந்த நோஸ் சைடு அதே மாதிரி இந்த இது நம்ம லிப்ஸில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஆரிஃப்ளேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா பேருக்கு, இது வந்து லைக் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். எனக்கு இந்த ஆரிஃப்ளேம் ப்ராடக்ட் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு, இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ. ஏன்னா நான் உங்களுக்கே தெரியும், நான் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளலாம் எனக்கு ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே வரல. இது வந்து என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நல்லா இங்கே ஒரு மசாஜ் கொடுத்துவோங்க. இந்த பக்கம் நான் வந்து ஒரு ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான் ஆல்மண்ட் ஆயிலை நம்ம இந்த பக்கம் எப்பவும் போல் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சைடில் ஃபுல்லாக நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நோஸ் சைடில் ஃபுல்லாக, ஐஸில் ஃபுல்லாக, ஐஸில் இருக்க அந்த காஜல் மஸ்காரா ஐ மேக்கப் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்லா. இது வந்து நீங்கள் மேக்கப் போட்டால் தான் இப்படி வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணாமல் ஆல்மண்ட் ஆயில் வச்சு கூட நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி அந்த டர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் நார்மல் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டினாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறங்க நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் ரோல் வாங்கி வச்சுப்பேன் எப்போவுமே. ஸோ அந்த காட்டன்லேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த மாதிரி வைப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப 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 ஜென்டிலாக வைப் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஜென்டிலாக வைப் பண்ணுங்க. ரொம்ப ஸ்கின்னை போட்டு அழுத்தாதீங்க. எப்போவுமே வந்து நம்ம ஸ்கின்னை போட்டு அழுத்தவே கூடாது. லைட்டாக அது பட்டுப்படாமல் அதை எடுத்தாவே போதுங்க. ஏன்னா கிளென்சிங்கில் வந்து பெருசாக ஒன்றும் வந்து நம்ம போர்ஸ்லலாம் போய் க்ளீன் பண்ணாது. அதனால நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எப்படியும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணி எனக்கு இருக்க அந்த பிளாக் சர்க்கிள் அந்த இந்த இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்து பார்த்தீங்களா எவ்வளோ ப்ராடக்ட் வந்து வந்திருக்குன்னு. ஸோ ரெண்டு சைடுமே நல்லா ஈக்குவலாக இதாகும். எனக்கு இந்த ரெண்டுமே வந்து யூஸ்வலாக ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நல்ல லிப்ஸில் கூட அந்த ஆயில் வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ டன். ஸோ வந்து இப்போ நம்ம கிளென்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டோங்க பாருங்கள், இப்போ எனக்கு ஃபுல்லாக அந்த எல்லாமே அந்த ப்ராடக்ட் எல்லாமே போய் எனக்கு அந்த ஒரிஜினல் அந்த ஐ ஆயில் இருக்கிற அந்த பிளாக் எல்லாமே வந்து விசிபிளாக தெரியுது.
ஸோ வந்து மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோங்க. அடுத்து வந்து ஃபேஸ் வாஷ் பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கிராஃப்ட்டுங்க. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனிஹவ் ஐ போஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து நம்ம கன்சர்ன் என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ராடக்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னால அந்த கன்சர்ன் சொல்லி நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இது யூஸ் பண்ணதுலேருந்து ப்ரெட்டி குட், எனக்கு வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் சப்பிளாக எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனிஹவ் இது வந்து ஒரு ஹைன் ப்ராடக்ட் தான். ஸோ அடுத்து வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வாவோட ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குது. இதில் வந்து நான் ஏன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன்னா இந்த ப்ரஷ்னால தாங்க. ஸோ இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டெல்லாம் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவோம் இது. ஸோ இதில் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து இதில் வந்து நோ பாரபன்ஸ், நோ சல்ஃபேட், நோ சிலிக்கான், நோ கலருங்கிறனால எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நான் இது வந்து நான் சம்டைம்ஸ் வந்து நான் கிளென்ஸ் கூட பண்ணாமல் இதை வச்சே நான் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி இது பண்ணால் கூட எனக்கு ஃபுல் மேக்கப் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட். அண்ட் வந்து எனக்கு எப்போல்லாம் வந்து ஒரு பிம்பிள் ஆர் நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து சம் பிம்பிள் வரும், அதே மாதிரி நமக்கு ஏதாவது வெளில போயிட்டு அன்யூஷுவல் கிளைமேட் இருந்தால் பிம்பிள் வரும்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து டீ ட்ரீ ஃபேஸ் வாஷுங்க. உங்களுக்கு தெரியுதான் தெரில. ஸோ வந்து இது வந்து டிவென்ஸோட டீ ட்ரீ ஃபேஸ் வாஷு. இது வந்து ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோவா ஃபஸ்ட்டு வந்து தெரியல இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால நான் வந்து ஒரு ஸ்மாலர் இது வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த டீ ட்ரீ ஸ்மெல் நல்லாவே வரும். இதோட ஸ்மெல் வந்து அப்படி டீ ட்ரீ மாதிரி இருக்கும், நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வாங்க. ஸோ வந்து இந்த மூணு தான் என்னோட இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபேவரட் ப்ராடக்ட்ஸு. ஸோ இது நான் சம்டைம்ஸ் நைட் யூஸ் பண்ணுவேன், இது வந்து நான் வந்து டேயில் யூஸ் பண்ணுவேன். இது வந்து லைக் நார்மலாக வாட்டரி பேஸ்டு கன்சர் தான், இது வந்து பெரிது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா இந்த ப்ரஷில் வந்து நீங்கள் இப்படி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். ஸோ வந்து நம்ம இப்படி ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்குங்க. ரொம்ப வந்து எதுவுமே வந்து எரியாது, எதுவுமே பண்ணாது. ஸோ நல்லா நம்ம இந்த நோ சைடில் கூட நம்ம நல்லா இது பண்ணலாம். இது வந்து இரிட்டேட்டே ஆகாது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ நம்ம நல்லா ஒரு நல்ல குட் மசாஜர் மாதிரி இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு இது ப்ரெஷ் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் கையில் எடுத்து கூட இந்த ப்ராடக்ட் இது பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நோ சைடு, கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி நல்ல ஒரு குட் மசாஜ் கொடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு வந்துடுங்க. நெக்கை மறந்துடாதீங்க. இப்போ நான் வீடியோக்காக நான் நெக்கை எதுவுமே எடுக்கல. பட் யூஸ்வலாகவே இங்கே என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நெக் அண்ட் இயர்க்கு கண்டிப்பாக போய் ஆகணும். பிகாஸ் அது ரெண்டுமே வந்து வேறு வேறு கலரில் ஆயிடும் அப்புறம். ஸோ உங்களுக்கு வேண்டாம்னா இந்த மாதிரி கையில் எடுத்து கூட நமக்கு கையில் இது ஒரு மாதிரி ஃபோம் தான், இது இது ஃபோம் தான் இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு குட் மசாஜ் கொடுக்கலாம் நீங்கள் ஐஸ்க்கு மேலே அந்த ப்ராடக்ட் கையில் இருக்குது ஃபேஸ் வாஷ். ஸோ வந்து குட் கிளென்ஸ் கொடுத்துக்கலாம். எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உடனே போய் வாஷ் பண்ணிடாதீங்க. நல்லா மசாஜ் பண்ணுங்கள், நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள். அந்த ஃபேக்ட் வந்து எனக்கு உண்மையாக போய்யான்னு தெரில, ஆனால் 1 மினிட் நீங்கள் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போய் நீங்கள் ஒரு 1 வீக்கில் அந்த டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. நல்லா இருக்குங்க அந்த, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ரொம்ப கெமிக்கலான இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு குட் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மெயின் ஸ்கின் கேர் இஸ் ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங் பண்ணி நீங்கள் அன்னைக்கு உங்கள் ஸ்கின்னு மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், எவ்வளோ சப்பிளாக இருக்கும், எப்படி அந்த டெட் ஸ்கின்லாம் போகும்னு நீங்கள் நல்லாவே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து எதுக்கு வந்து நான் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம ஸ்கின் வந்து டெட் செல்ஸ் வந்து வெளில புது புது ஸ்கின் நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ சில டெட் செல்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துடும், சில டெட் செல்ஸ் எல்லாம் அப்படியே நமக்கு இங்கே வந்து தங்கிடும். அப்போ அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நம்மளே வந்து மேனுவலாக ரிமூவ் பண்ணுறது தாங்க இந்த ஸ்க்ரப்பிங்கிறது. ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக அந்த ஏஜிங் ஃபேக்டர், உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்கின் கேர் வந்து ஒரு 2022லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏஜிங் ஃபேக்டர், ரிங்கிள்ஸ், இந்த வந்து டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து இந்த இதில் வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகுங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்க்ரப்பில் வந்து நான் எப்போவுமே கொஞ்சம் நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் நல்ல ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணால் வந்து நான் ரொம்ப நல்லாவே ஸ்கின் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நம்ம வந்து லோ அண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெஸ்ட் ப்ராண்டு. இது வந்து நல்லா வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா எவரியூத்தோட வால்நட் ஸ்க்ரப்புங்க. இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து இதுதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதோட பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறேன்னு போட்டு நல்ல ஸ்கின்னை போட்டு இப்படி தேய்க்காதீங்க. தேய்ச்சிங்கன்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆயிரும், அதுக்கப்புறம் பிம்பிள் வரும், பிரேக்அவுட்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம் வரும். எப்பவுமே எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அது வந்து நீங்கள் ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணி பழங்க, சாரி ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி பழங்க, ஜென்டிலாக யூஸ் பண்ணி பழங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து
நல்ல ஒரு திக் க்ரீம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அந்த குட்டி 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 கிரானியூல்ஸ் இருக்குங்க. ஸோ அது நீங்கள் இது பண்ணும்போது அந்த கிரானியூல்ஸ்க்கும் இதில் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த டெட்ஸன்ஸ் எல்லாம் வெளில வந்து நல்லா வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவே கிடைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த எக்ஸ்ஃபாலியேட்டிங் வால்நட் ஸ்க்ரப்பு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹர்ப்ஸோட இந்த ஹனி ஜெல். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ லைவ்லி கிளீனன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த ஹனி ஜெல் எக்ஸ்ஃபோலியேட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹனி மாதிரியே இருக்கும், அதுலேயும் குட்டி 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 கிரானியூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியுதா. இந்த ஹனி மாதிரியே இருக்கும், ரொம்ப ஸ்மெல் கூட ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஸ்மிட்டன் ஆப்பில் வாங்கினேன். இது வந்து நமக்கு ட்ரையல் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இதில் வந்து நான் அதை வாங்கினேன், இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே அந்த ஹனி இருக்கிறனால எனக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆர்டினரியோட ஏஹெச்ஏ பிஹெச்ஏ 30% பீலிங் சொல்யூஷன். இது வந்து ஆர்டினரி பிராண்டோடது. இது வந்து அல்ட்ரா லெஜெண்ட்ங்க, இது வந்து வேற லெவல். பட் இதில் வந்து பீலிங் சொல்யூஷன் இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னி ப்ரோ ஸ்கின் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா இதை நீங்கள் வந்து உடனே வந்தெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஆசிட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கின்னுக்கு இன்கார்பரேட் பண்ணனாவே அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. டக்குன்னுலாம் நீங்கள் ஆசிட் போட்டு இது பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல பீலிங் சொல்யூஷன், ஒரு மாதிரி ரெட் கலரில் இந்த மாதிரி அழகாக ஒரு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது. ஸோ வந்து இதில் வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறனால இது வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். நான் வந்து இது மந்த்லி ஒரு ட்வைஸ் த்ரைஸ் நல்லாவே யூஸ் பண்ணுவேன். நல்லா இதை போட்டுட்டு அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் மேலே இது இருக்கவே கூடாது. இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர் தான். ஸோ இது வந்து நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து இதை யூஸ் பண்ணணும். இது வார்ம் வாட்டரில் தான் கழுவணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரி பேஸ்டஸ்லாம் பண்ணிக்கணுங்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் கிவ் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஹையன் ப்ராடக்ட் தான். அண்ட் அல்ட்ரா ஹையன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியோஜன் டெர்மாலஜின்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லைங்க. இது வந்து நான் நிறைய அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணும்போது இது வந்து நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் காட்டன் பேடு. இது வந்து ஒரு காட்டன் பேட் மாதிரி இருக்கும். இப்படி நம்ம கையில் வச்சுட்டு இதை நம்ம வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜஸ்ட் இப்படி நீங்கள் இப்படி ரப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்பி இதை வந்து நீங்கள் இப்படி வைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுவும் வந்து இது வந்து நான் லெமன் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இதுவுமே அந்த காஸ் பீலிங் தான். ஸோ பட் இதுவுமே நீங்கள் இன்கார்பரேட் உங்கள் ஸ்கின் கேர் ரெஜிமில் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் உங்கள் ஹேண்டில் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் இது வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகி வந்து ஸ்கின்லாம் இதாகாது. பட் எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம ஒரு சஜஷன் கொடுத்தோன்னா அதை வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. இது ரொம்ப 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 ஸோ இதெல்லாம் தான் என்னோட வந்து எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ். ஸோ நான் 4 எக்ஸ்ஃபோலியேட் மேக்ஸிமம் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். எவர்யூத்தோட வால்நட் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 டைனி அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இவ்வளோ போதும், ரொம்ப நிறைய எடுத்து போகணும்னு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த ரெண்டு கையோலாம் லேசாக ரொம்ப 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 ஜென்டிலாக தாங்க நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். நான் ஆக்சுவலாக வாட்டர் இது பண்ணாதனால கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் கையில். நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள். கழுத்து மறந்துடாதீங்க, கழுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்கின் டேமேஜே ஆகாதுங்க, பிம்பிள்லாம் வராது. போட்டு ரப் பண்ணி தேய்ச்சி தேய்ச்சி பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்லா டேமேஜ் ஆகி ஃபுல்லாக ஒர்க் அவுட் பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ இந்த இந்த இதான் வந்து இந்த லாஃபிங் லைன்ஸ்னு சொல்லுவாங்க, அது வராமல் இருக்க இங்கேயே கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே இது பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்லர்லாம் போனீங்கன்னா அவங்க பார்ப்பீங்களா ரொம்ப ஜென்டிலாக தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே வந்து நீங்கள் ரொம்ப நான் வாட்டர் தான் ஸ்ப்ரே பண்ணுற, வேறு எதுவும் இல்லை. ஸோ நல்லா இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரு 1 மினிட் மேலே எக்ஸிட் ஆகனா ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம். சில எக்ஸ்ஃபோலியேட்டர் வந்து மாஸ்கம் எக்ஸ்ஃபோலியேட்டர் இருக்கும், நீங்கள் மாஸ்க் மாதிரி இதை அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவும் போது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து எனக்கு இதே யூஸ் பண்ணி லிப் ஸ்க்ரப் பண்ணுறேன். பட் காஃபி ஸ்க்ரப் யூஸ் பண்ணியும் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஏரியாவில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம், ரொம்ப ஜென்டிலாக இது பண்ணிக்கலாம். ஸோ நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஸோ வந்து நல்லா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேங்க. நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி அதை எல்லாமே ரிமூவ் பண்ணி நல்லா இப்போ ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் என் ஃபேஸ். எந்த ஒரு மேக்கப் எதுவுமே இல்லாமல் லிப்பெல்லாம் நல்லா இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து லிப் ஸ்க்ரப் கூட பண்ணிக்கலாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. லிப் ஸ்க்ரப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் சுகர் போட்டு அந்த சுகர் எடுத்து நல்லா வந்து இப்படி ஸ்க்ரப் பண்ணிப்பேன். நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் காட்டுறேன் எப்படி நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக மேக்கப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பற்றி சொல்ல போகிறேங்க. எனக்கு வந்து ரீசன்ட் டைம்ஸில் இது ரொம்ப பிடிச்சது. ஏன்னே தெரில, சும்மா இது போனால் வந்தால் இதை நான் வந்து மிஸ் பண்ணிப்பேன். அது வந்து ஒன்றுமே இல்லைங்க. ப்ளம்மோட வந்து க்ரீன் டீ ஃபேஸ் மிஸ்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து என்ன ஸ்கின்னுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுன்னு போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப், உங்களுக்கு வந்து என்ன இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நான் போக வர இதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணிப்பேன். இது வந்து கைண்ட் ஆஃப் மோர் தென் ரெஃப்ரெஷ்மெண்ட், நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் என்ன அப்படி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிப்பேங்க. இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், இந்த க்ரீன் டீ ஸ்மெல் வரும் பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். சூப்பரான ப்ராடக்ட்டுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இதோட ப்ரைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 285 சம்திங் தாங்க, 285. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து லைட்டாக ஸ்ப்ரே தானே பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நல்ல ரெஃப்ரெஷிங் கொடுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு வர ரெஃப்ரிஜிரேட் பண்ணியிருக்கனால சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோனிங். ஸோ வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணால் பிஹெச் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, பிஹெச் பேலன்ஸ்னால் என்னங்க, அது மெயின்டைன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ எனக்குமே ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து தெரியாதுங்க. அப்புறம் வந்து கற்றுட்டு நிறையா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்டு தாங்க நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம ஸ்கின் அண்ட் பாடிக்கு வந்து ஒரு அசிடிட்டி லெவல் இருக்கும். அந்த அசிடிட்டி லெவல் வந்து ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 0 to 14 வரைக்கும் அந்த அசிடிட்டி லெவல் எப்படி வேணால் மாறலாம். பட் ஒரு நார்மல் நியூட்ரல் அசிடிட்டி லெவலுங்கிறது 7 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 7 வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த டோனர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. சரி ஓகே, அந்த அசிடிட்டி லெவல் மெயின்டைன் ஆனால் என்னாகும் அப்படின்னா எந்த டர்ட்டும் இல்லாமல் நல்ல மாய்ஸ்சரைஸ் ஆகி சப்பிளான ஸ்மூத் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு தாங்க இந்த டோனருங்கிறதே நம்ம யூஸ் பண்ணணும். டோனர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் சம்டைம்ஸ் கிளென்ஸ் கூட பண்ண வேணாம், சம்டைம்ஸ் ஸ்க்ரப் கூட பண்ண வேணாம், அட்லீஸ்ட் இந்த டோனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸே வேறு லெவலாக இருக்குங்க. நீங்கள் எதுவுமே வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 days பண்ணிட்டு 15 days பண்ணிட்டு விட்டுறாதீங்க. நான் ஸ்டார்டிங் அப்படி தான் பண்ணேன். பட் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ப்ராப்பராக ஒர்க் ஆக அட்லீஸ்ட் கிவ் தம் 1 or 1 month or 2 month கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஸோ வந்து இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச டோனர் தான். இது வந்து ரொம்ப ஐம் அப்சஸ்ட் வித் திஸ் டோனர்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டோனர் இது வந்து கிளேர்ஸ் டோனர்னு சொல்லிட்டு சப்பிள் ப்ரிப்பரேஷன் ஃபேஷியல் டோனர். இது வந்து நான் மினி தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா இது கொஞ்சம் ஹையன் ப்ராண்ட் ப்ராடக்ட்டு, இது கொஞ்சம் காஸ்ட்லி கூட. ஸோ வந்து இந்த சப்பிள் ப்ரிப்பரேஷன் டோனர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா பேலன்சஸ் பிஹெச் லெவல், டீப் மாய்ஸ்சரைசிங், கிளென்ஸ் அண்ட் சூத்தர் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டோனர் இல்லாமல் நீங்கள் ஸ்கின் கேர் ரெஜிமே நீங்கள் எடுத்து வேஸ்ட்டுங்க, அது ஒன்றுமே ஆகாது. ஈவன் சம் டோனர் வந்து உங்களுக்கு வந்து பிஹெச் வந்து பேலன்ஸ் பண்ணுறதும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து உள்ளே வந்து டீப்பாக போகிறது வரைக்கும் அது ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு ஹையன் ப்ராடக்ட்டு. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து இப்போ நான் கிளென்சர் காட்டின மாதிரி எனக்கு இந்த ஆப்டிமல்ஸோட ஆரிஃப்ளேமோட லிக்கோரைஸ் டோனர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து எனக்கு இந்த ஸ்மெல்லே ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் இதெல்லாமே மாறி மாறி தான் பண்ணுவேன். பட் மேக்ஸிமம் நான் வந்து கிளேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லினால நான் வந்து ஆப்டிமல்ஸ் லைட்டனிங் டோனரும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இது நம்ம நார்மலாக எப்பவும் போல் நம்ம காட்டன்
நான் டபுள் கிளென்ஸ் பண்ணி இது பண்ணியும் எனக்கு இன்னும் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் வருதுன்னா அப்போ இட்ஸ் குட் ரைட். ஸோ டோனிங் இஸ் வெரி 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 குட். நமக்கு நல்ல அந்த பிஹெச் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும், நம்ம ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகும், சாஃப்ட் ஆகும், கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட் இல்லைங்களா? ஸோ டோனிங் வந்து இம்பார்ட்டன்ட், மறக்கவே மறக்காதீங்க. ஒரு நல்ல குட் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒரு 4-5 months வருங்க. அந்த மாதிரி நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோனிங் பார்த்துட்டோம், இது கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும், அது வரையும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். பாம் வந்து நான் ஒன்றே ஒன்று தாங்க யூஸ் பண்ணுறேன், அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. இது வந்து ஃபேமஸ் கூட தேகியா ப்ராடக்ட்ஸு. இது வந்து தேகியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த பீட்ரூட் லிப் பாம் தான். ஸோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, ஸோ ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இருக்காது. ஸோ இதை வந்து நாம் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு டெய்லி நைட். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளேக்கியாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா போக 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 நீங்கள் ஸ்க்ரப் பண்ண அந்த பிளாக் டாட்ஸ் வந்து நீங்கள் குறைஞ்சிரும்.